ஒருத்தர் தன்னோட சாலரியில கல்விக்கு 20% செலவு பண்றாரு, வாடகைக்கு 20% செலவு பண்றாரு, உணவுக்கு 50% செலவு பண்றாரு, அப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? இது ஒரு கணக்கு. இன்னொரு மாதிரி கேள்வி கேட்போம். எப்படின்னா, அதே ஒருவர் தனது வருமானத்தில் கல்விக்கு 20% செலவு செய்கிறார், மீதமுள்ள தொகையில் 20% வாடகைக்கு செலவு செய்கிறார், மீதமுள்ள தொகையில் 50% உணவு செலவு செய்கிறார், அப்படின்னா சேமிச்சது எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுமே வெவ்வேறு கேள்விகள். இதை வித்தவுட் ரிமைனிங் ஆர் மீதம் இல்லாமல்னு சொல்லுவாங்க, இது வித் ரிமைனிங் மீதம் உள்ள அப்படிம்பாங்க. பர்சன்டேஜ்ல மிக முக்கியமான கான்செப்ட் இது. இது வந்து வரப்போற குரூப் போர்ல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா நம்ம அடிச்சு வந்துடணும். ஒரு சின்ன விஷயம் தான், பட் கன்ஃபியூஸ் ஆகும். அதை நான் தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிடறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க மட்டும் ஒரு டிஸ்ட் இருக்கு, அதை நான் இந்த வீடியோ ஓபன் பண்ணிடுறேன். கண்டிப்பா சொல்றேன், இது வந்து ஒரு கேள்வி வரும். மேக்ஸ்ல நம்மளால கண்டிப்பா 25 எடுக்க முடியும். எடுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கணும், சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலுமே கூட யூஸ் ஆகுது. உங்க நண்பர் ரிலேஷன்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணிருங்க. ஏதாவது சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போக வேணாம், சார், வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, குரூப் ஃபோருக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது பிசி டேட் குரூப் ஃபோருக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு 100 மேல டெஸ்ட், ஆப்டிடியூட் கிளாஸ் 3, கனடா கிளாஸ் 3, ஃபீஸ் போர்டு பண்ணிடலாம். ஆன்லைன் கோர்ஸாவே வந்துட்டீங்கன்னா, இதுல 200 மேற்பட்ட வீடியோஸ், 150 மேல டெஸ்ட் கொடுத்துருவோம், ஃபீஸ் 149. குரூப் ஃபோருக்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எதனா ஒரு நம்பர் கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவர் தனது வருமானத்தில் எப்பவுமே ஒருத்தவங்களோட சேலரி அப்படிங்கிறது 100% தான், ஒருத்தவங்களோட சேலரி அப்படிங்கிறது 100% தான். அப்ப 100% தனது வருமானம் இருக்கு. அதுல கல்விக்கு 20% செலவு செய்கிறார், வாடகைக்கு 20% செலவு செய்கிறார், உணவுக்கு 50% செலவு பண்றாரு. அப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 20, 20, 40, 40, 90% செலவு பண்ணிட்டாரு. 100% வருமானத்துல 90% செலவு பண்ணிட்டாரு. இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 10% இருக்கும். இதை பொறுத்தவரையும் பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இங்கதான் இருக்கு. என்னன்னா, கேள்வி அதேதான். ஒருவர் தனது வருமானத்தில் கல்விக்கு 20% செலவு செய்கிறார், கல்விக்கு 20% செலவு செய்கிறார், மீதம் உள்ள தொகையில், இந்த வார்த்தை இங்க வந்திருக்காரு, வெறுமனே கல்வி 20, வாடகை 20, உணவு 50, மீதி எவ்வளவு இருக்கும்? 10. பட் இங்க ஒருவர் தனது வருமானத்தில் கல்விக்கு 20% செலவு செய்கிறார், மீதம் உள்ள தொகையில் வாடகைக்கு 20% செலவு செய்கிறார், திரும்ப மீதம் உள்ள தொகையில் அம்பது சதவீதத்தை என்ன பண்றாரு? உணவு செலுத்திடுறாரு. இப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்ப நான் இதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக இதை அழைச்சிடுறேன். இது ஈஸி தான். இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இதை அழைச்சிடுறேன். ஓகேவா? கவனிங்க. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமா சேலரி எவ்வளவு? 100%. அந்த 100%ல கல்விக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 20% கொடுத்துறாரு. கல்விக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 20% கொடுத்துறாரு. 20% கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். ஏன்னா 100ல 20 கல்விக்கு போயிட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 80 இருக்கும். ஏன் இந்த மீதி கண்டுபிடிக்கிறேன்? பிகாஸ் மீதி விஷயங்கள் எல்லாமே அவங்க மீதமுள்ள தொகையில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க மீதம் கண்டுபிடிக்கிறேன். போனதுல கண்டுபிடிக்கல, கரெக்டா? இங்க மீதி எவ்வளவு இருக்கு? 80 இருக்கு. இந்த மீதி இருக்கிற 80லதான் 20% எங்க போகுது? வாடகைக்கு போகுது. அப்ப இந்த 80ல 20% எங்க போகுது? வாடகைக்கு போகுது. 80ல 20% எவ்வளவு? 80ல 20% எவ்வளவு? 80ல 10% எவ்வளவு? 8. 80ல 10% 8. அப்ப 20%னா 16 தானே வந்திருக்கும். 80ல 20% எவ்வளவு? 16. அப்ப 16 தான் எங்க போகுது? வாடகைக்கு போகுது. 80ல 20% 16 தான், 16 தான் வாடகைக்கு போகுது. அப்ப 80ல 16 வாடகைக்கு போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 64 இருந்திருக்கும். மீதி இங்க எவ்வளவு இருக்கு? 64 இருக்கு. அகைன் இந்த மீதமுள்ள தொகையிலதான் 50% எங்க போகுது? உணவுக்கு போகுது. அப்ப அந்த 64ல 50% தான் எங்க போகுது? உணவுக்கு போகுது. இந்த 64ல 50% போகுதுங்க. 64ல 50%, 50% எவ்வளவு? பாதி நம்ம சொல்லுவோம். அப்ப 64ல 50% கண்டுபிடிச்சீங்கன்னா 64ல பாதி 32. அப்ப அந்த 32 தான் எங்க போகுது? உணவுக்கு போகுது. அப்ப 64ல 50%, 64ல பாதி உணவுக்கு போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? 32% இருந்திருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் 32. தட் மீன்ஸ் இதுக்கான ஆன்சர், நார்மலா ஒரு கொஸ்டின்ல கல்விக்கு 20, வாடகைக்கு 20, உணவுக்கு 50னா 40, 90 போயிட்டு பேலன்ஸ் 10 இருக்கும். பட் இதுல கல்விக்கு 20 போக மீதம் உள்ளதுனா வாடகைக்கு 20 போகுது, திரும்ப மீதம் உள்ளதுனால 50% உணவுக்கு போகுது. அப்ப அப்படி போட்டு பாக்குறப்ப ஆன்சர் எவ்வளவு வருது?
30% வந்து இத தான் வித்தவுட் ரிமைனிங் வித் ரிமைனிங் சொல்லுவாங்க.